நான் டாக்டர் ஃபாஹிம் கதைக்கிறன். எம்ஓஹெச் உடப்பலாத்து தமிழ் விளங்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் இதை விளங்கணும் இந்த விஷயத்தை. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இப்போ கொரோனா சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, எங்கள நாட்டில் மற்ற நாட்டிலலாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அப்போ இந்த கொரோனாக்கு இதுவரைக்கும் எங்கேயுமே மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல. மருந்து கண்டுபிடிக்காத இந்த சூழ்நிலையில் நாங்கள் இதிலிருந்து எப்படி நாங்கள் தப்பி இருக்கணும்ன்றதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன். இதிலிருந்து எங்களுக்கு தப்பி இருக்கணும்னு சொன்னால், இந்த வைரஸ் இல்லைங்களா, இந்த வைரஸ் தான் இந்த உலகத்தில் தான் 100 வருஷத்துக்கு தான் நீக்குதுன்னு சொன்னாலும் வைரஸ் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளாமல் எங்களுக்கு இருக்கலாம். அந்த வைரஸ் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஏன்னா இந்த வைரஸ் வந்து நாங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இந்த வைரஸ் வந்து நாங்கள் இப்படி சும்மா நின்று கொண்டிருக்கக்குள்ள பலவந்தமாக அங்கேருந்து வந்து மேல் மூக்குக்குள்ள வாய்க்குள்ளே போகிற வைரஸ் இல்லை. இது வந்து நாங்களாவே 99% நாங்களாவே தான் இதை எடுத்து போட்டுக்கொள்கிற வைரஸ். நாங்களாவே அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி இது ஒரு எடுத்து இந்த மாஸ்கில் இது நாங்கள் பிடிச்சி கொள்கிற வைரஸ் தான் இது. நாங்கள் எடுத்து போட்டுக்கொள்கிறோம் இந்த வைரஸு. அப்போ நாங்கள் இந்த எடுத்து போட்டுக்கொள்கிற விஷயத்தை நாங்கள் சரியாக செய்யாமல் விட்டோம்னு சொன்னால் இந்த வைரஸ் எங்களுக்கு வராது. அப்போ அப்படி எப்படி ஈக்கியலும், எடுத்து போடாமல் ஈக்கிறோன்னா நாங்கள் எப்படி ஈக்கியலும்? இது நான் உங்களுக்கு லேசாக விளங்குற மாதிரி தான் நான் சொல்கிறேன். நல்லா வழங்கிக்கோங்க. இந்த வைரஸ் போகிறதுக்கு 2 வழித்தான், 1 மூக்கு 1 வாய். அதுவும் சும்மா போகாது, நாங்கள் எடுத்து போட்டால் தான் போவோம். இப்போ யார் சரி 1.5 மீட்டருக்கு அங்கேருந்து இருமி தும்மி கொண்டு இருந்தாலும், நாங்கள் தூரமாக இருந்தாலும் அந்த வைரஸ் வராது எங்களை தேடி. காற்றுல பறந்து கொண்டு வராது. அது வந்து அப்படியே 1 மீட்டரோ 1.5 மீட்டரில் அப்படியே கீழே விழுந்துடும். நீங்கள் 1.5 2 மீட்டருக்கு அங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களோட பலங்க வந்து பூராது உங்களோட மூக்குக்குள்ளே. ஆனால் நல்லா நினைவு வச்சுக்கோங்க நீங்கள். இது லேசான விஷயம்தான். லேசான 3 விஷயம். 1, கையை கழுவுறது. கையை கழுவுறது சரியாக செய்யுங்க. பொய்க்கு செய்ய வேணும். வீட்டிலேருந்து வெளியே போகணும்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகல, கடைக்கோ ஒரு எங்கேயாவது ஒரு பில்டிங்குக்கோ எங்கேயோ போகல, நீங்கள் முதல்ல கையை கழுவிட்டு போங்க. இப்போ முதல்ல பாருங்கள் அங்கே கையை கழுவ இருக்குதான்னு சொல்லி. அந்த கையை கழுவுறதுக்கு அந்த இடத்துல ஒன்றும் இல்லைன்னா அந்த இடத்துக்கு போவானும், கடைக்கோ ஏதோ உங்களுக்கு தேவையான எந்த பில்டிங்குக்கோ. இந்த காலத்து இந்த வைரஸ் முடிகிற வரைக்கும், இந்த பேண்டமிக் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த கடைக்கு போவானும். அந்த கடையில் உங்களோட பேர் எழுதுறது புக் கொண்டு இல்லையா, போவானும். நீங்கள் பாருங்கள் அந்த கடையில் க்ரௌட் இருக்குதா, கடைக்கு போவானும். அப்போ மற்றது என்னென்ன விஷயம்னு சொன்னால், நீங்கள் போக்கலை கையை கழுவுற மாதிரி வரக்குறையும் கையை கழுவணும். ஏன்னு சொன்னால் போக்கலை நீங்கள் கையை கழுவுறது வந்து உங்களோட கையில் இருக்கிற வைரஸை நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க இல்லை யாருக்கும். ஆனால் வரக்கலை எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வரக்கலை சும்மா வராங்க அப்படின்னு அங்கே இருக்கிற மேசையில் இருக்கிற அது எல்லாம் வைரஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வராங்க அவங்க. அப்போ அதை செய்யப்படாது. அப்போ இந்தியிலேருந்து நினைவு வச்சுக்கொள்ளணும், போக்கலையும் கையை கழுவுங்க, வெளியே வரக்கலையும் கையை கழுவுங்க. இதை நல்லா ஞாபகத்தை வச்சுக்குவோம். இது கை கழுவுற விஷயத்தில் அப்படின்னு சொன்னால், இப்போ ஈக்கிற எங்களுக்கு பாதுகாப்பான இப்போ இந்த சூழலில் இந்த டைமில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து எங்களோட நாங்கள் ஈக்கிற வீடு மட்டும்தான். இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே ஏறி இன்னொரு வீட்டுக்கோ இன்னொரு கடைக்கோ இன்னொரு எதுக்கோ போகிறேன்னாலும் கையை கழுவுறதுக்கு மறந்துடவே வேணும். அடுத்த விஷயம் மாஸ்க். இந்த மாஸ்க் விஷயம் வந்து அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். மாஸ்க்கை நீங்கள் எப்படி போடணும்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்லா, நாங்கள் ஒரு ஷர்ட் போடுறோன்னு சொன்னால் ஒரு ட்ரௌசர் போடுறோன்னு சொன்னால் எங்களுக்கு உடம்புகிற அளவுக்கு அது எங்களுக்கு தெரியும். அப்போ எங்களுக்கு அப்படி தெரியும்னு சொன்னால் இந்த மாஸ்க்கும் அப்படி தான், எங்களோட அளவு தெரிஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் சிலவங்க மாஸ்க் போடுவாங்க, மாஸ்க் போட்டால் பேசக்கொள்ள மாஸ்க் கீழே விழுந்துடும். மாஸ்க் போட்டிப்பாங்க மூக்கு துறப்பட்டிக்கும் வாய் மூடிப்பட்டிக்கும். அப்படி இல்லை, எங்களோட அளவு மாஸ்க்கை போட்டுக்கோங்க. மாஸ்க் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காதுகிட்ட இருக்குது, இதால் பிடிச்சவங்களுக்கு எடுத்து மாஸ்க்கு எனக்கு ஒரு கெட்டை வண்டி போட்டிங்கன்னு சொன்னால் மாஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளு. அப்போ வீட்டில் போட்ட மாஸ்க்கை வெளியே வந்த பிறகு எந்த காரணத்தை கொண்டும் பிடிக்க வேணும். நீங்கள் மாஸ்க்கை இப்படி பிடிக்கவே வேணும். பேசக்கூட கீழே விழுகிறதா இருந்தால் அப்படி ஒரு மாஸ்க் போடவும் வேணும். நீங்கள் மாஸ்க்கை பிடிக்காமலே இயக்க பழகிக்கொள்ளணும் இந்த வைரஸ் முடிகிற வரைக்கும். இந்த புகத்தை பிடிக்கவே வேணும். மாஸ்க்கை கலட்ட வேண்டிய ஒரு அவசர நிலை ஏற்பட்டுச்சுன்னா இப்படி சைடாக கலட்டணும். இந்த 2 சைடான கழட்டி இப்படியே நீங்கள் போடணும் மாஸ்க். மாஸ்க் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாஸ்க் வந்து 100% இன்னைக்கு சுத்தமாக வைக்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான் இது. ஏன்னா இந்த மாஸ்கில் டச் ஆகி தான் வைரஸ் உள்ளுக்கு போகும். மாஸ்க்கை டச் ஆகிடுவது டக்குன்னு வைரஸ் மூக்கு போகிறதுக்கு நல்ல சான்ஸ்ன்னு வருது. அதனால் இந்த மாஸ்க்கை சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். அப்போ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த மாஸ்க் பாய்க்கிற நேரம் வந்து அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களோட யாராவது ஒரு அடுத்த நேபரோட நீங்கள் பேசக்கொள்ளையும் மாஸ்க்கை போட்டு பேசுங்க. அவங்களோட பேசக்கொள்ளையும் தூரமாக நின்று பேசுங்க. மற்றது மாஸ்க்கை வந்து உங்களோட ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் ஈக்கிற வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னாலும், உங்களோட சொந்தக்காரங்க வேற எங்கே சார் இருந்து அந்த வீட்டுக்கு போய்த்து நீங்கள் பேசுகிறேன்னு சொன்னாலும் அப்பையும் மாஸ்க்கை போட்டுக்கொண்டு பேசணும் நீங்கள். இப்போ மாஸ்க் வந்து ஆக முக்கியமான விஷயம். அதோட அடுத்த விஷயம் தான் எங்களை இந்த தூரம் ஆயிக்கிற விஷயம். எந்த நேரமும் 2 மீட்டராக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பேண்டமிக் முடிகிற வரைக்கும் வெளியே யாரை கண்டு பேசினாலும் நீங்கள் 2 மீட்டர் தூரமாக நின்று தான் பேசணும்.
உங்களோட அடுத்த ரூட்ல யாரோட பேசுறேன்னு சொன்னேன். நான் நேரத்தோட சொன்ன மாதிரி உங்களோட சொந்த யாராவது ரூட்ல கண்டு பேசுறேன்னு 2 மீட்டர் தூரமா இருந்தே பேசுங்க, அதை பழகிக்கோங்க. நீங்க எந்த காரணத்துக்கும் கிட்ட நெருங்கவே வாங்க. நீங்க 2 மீட்டர் தூரமா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த வைரஸ் வரது சான்ஸே இல்லை. இப்ப இந்த 3 விஷயத்தையும் வர மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சார் அதை எடுத்துக்கோங்க. இந்த உதாரணத்தை ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு விளங்கும் மற்ற சந்தர்ப்பத்துல இந்த வைரஸ் எப்படி எங்களையே வந்து சேருதுன்னு சொல்லி. இப்போ ஒருத்தர் வேலைக்கு வாராருன்னு வீங்களே, வீட்டில இருந்தால் அவர் வேலைக்கு வாராரு, அவருடைய சொந்த பைக்கில் வாராருன்னு வீங்க, பைக்கோ காரோ வீலோ வேனோ ஏதோ அவர் சொந்த வண்டியில் வாராரு. சொந்த வண்டியில் வரக்குள்ள யாரோட சம்பந்தமும் இல்லை, வீட்டில் வச்சு சைஸ் அளவான மாஸ்க் போட்டுக்கொண்டு பசந்தா வீட்டிலேருந்து வெளியே வாராரு. வார வழியில் என்ன செய்தார், அவருக்கு ஒரு தேவை ஏற்பட போகுது, கடை ஒன்றுக்கு போகிறாரு, பைக்கை பைக்கோ வாகனத்தை நிப்பாட்டிட்டு கடைக்கு போகிறாரு, போக்கலையும் கையை நல்லா கழுவிட்டு போகிறாரு. கழுவி பெய்துட்டு அவர் சாமானெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரக்குள்ள கையை கழுவவும் போகிறாரு. இப்போ நல்லா நினச்சி நேரத்தோட சொன்ன விஷயம் இங்கேன்னு உங்களுக்கு விளங்கும். வெளியே வரக்குள்ள அவர் கையை கழுவாமல் வந்து என்ன செய்கிறாரு, அந்த கை அந்த அங்கே பிடிச்ச சாமானோ அது இதெல்லாத்தோட அந்த கை எடுத்து சாக்குக்குள்ளே கையை போடுறாரு. கொண்டு சல்லி எடுக்க கையை போடுறாரு, இல்லாட்டி துறப்பு எடுக்க போடுறாரு, லேஞ்சு எடுக்க ஏதோ ஒருத்துக்கு கையை போடுறாரு. அப்போ அந்த வெளியே அங்கே இந்த பிடிச்ச வைரஸ் எல்லாம் இங்கே அவர் போடுறாரு. 3 சாக்குலையும் போட்டுட்டார், 3 சாக்கு ஃபுல்லாக வைரஸ். இப்போ இவருக்கு இதை பற்றி யோசனையே இல்லை. இவர் திரும்ப பைக்கில் ஏறி திரும்ப ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஆஃபீஸுக்கு போகலையும் ஆஃபீஸ்கிட்ட வாகனத்தை நிப்பாட்டிட்டு ஆஃபீஸ்லேயே நல்லா கையை கழுவிட்டு உள்ளுக்கு போகிறாரு, வேலை செய்கிறாரு. எந்த நேரமும் 2 மீட்டரோட தூரத்துலேருந்து தான் எல்லாரோடையும் பேசுகிறாரு, பழகுறாரு, அதை ஃபுல்லாக அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. டீ குடிக்கிற டைம் வருது, ஒரு 11 o'clock டீ குடிக்க வேண்டி வருது, ரூமுக்கு போகிறாரு. இப்போ எல்லாருக்கும் இப்போ ஆஃபீஸ் வேலை செய்கிற வேலை திணைக்களங்களும் இப்போ சொல்லி வச்சு டீ குடிக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் தனியே தின்றதுக்கு பழகிக்கோங்கன்னு தான் இப்போ அட்வைஸ் பண்ணி, 2 பேர் கூட சேர்ந்து சாப்பிட வேணாம். அதனால் இவர் அதே மாதிரி தனியாக ரூமுக்கு போயிட்டு தனியாக டீயை குடிச்சிட்டு, டீயை குடிக்கிறது இவர் என்ன செய்கிறாரு, அங்கனைக்கு தான் இவர் செய்கிற மிஸ்டேக், அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு இவர் என்ன செய்கிறாரு, அங்கே இங்கே வைக்க பயத்தில் அவர் பொக்கெட்டில் போடுறாரு. அப்போ அங்கே கடையிலேருந்து வரக்குள்ள இவர் கையை போட்டாரு, அந்த டைமில் உள்ளுக்க வைரஸ் தீக்குது, இவருக்கு அந்த யோசனை வரலை. இவர் மாஸ்க்கை கழட்டி பொக்கெட்டில் போட்டார், பொக்கெட்டில் போட்டு டீயை குடிச்சிட்டு திரும்ப மாஸ்க் எடுத்து போட்டுட்டு 8 days, 7 days, 8 days, 9 days இந்த மாதிரி டைம் போகக்குள்ள இவருக்கு சிம்டம்ஸ் வருது. என்ன, காய்ச்சல், இருமல், தடுமல், PCR செக் பண்ணினா பாசிட்டிவ். அப்போ இவர் யோசிக்கிறார், அவர் ஆஃபீஸ்லேயும் யாரும் இல்லை, ஒத்துருமே இல்லை, பாசிட்டிவ் ஆனவங்க யாருமே இல்லை, வீட்லேயும் யாரும் இல்லை. அப்போ இவர் வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸுக்கு வார போகிறது அவருடைய சொந்த வாகனத்தில் சம்பந்தமே இல்லை. இப்போ கடைக்கும் போனார், கடைக்கு போனவர் போக்கலை கையை கழுவினார், வரக்கொள்ள கையை கழுவுறதுக்கு அவர் கடையில் போய்த்தும் இவர் எந்த நேரமும் க்ரௌட் இல்லாத கடைக்கு தான் போய்த்தும் நீக்கிறாரு, 2 மீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருந்திருக்கிறார். ஆனால் இப்போ இவருக்கு பாசிட்டிவ், இப்போ இது ஒரு புதினமாக இருக்குது. அப்போ இது காற்றுல வந்து இவருக்கு வந்த காற்றுல வந்த வைரஸ் இல்லை. இது எப்படி வந்துச்சு, இவர் கடையிலேருந்து வெளியே வரக்குள்ள கையை கழுவாமல் இவர் பொக்கெட்டுக்குள்ளே கையை போட்டார், அதுலேருந்து வைரஸ் தான். இவர் மாஸ்க்கை அங்கே வச்சு மாஸ்க் எடுத்து பொக்கெட்டில் போட்டார், அதனால தான் அவருக்கு அந்த வைரஸ் வந்துச்சு. அதனால் கடைவுளுக்கோ எங்கே உங்களோட வேலை செய்கிற திணைக்களங்களையோ நீங்கள் மாஸ்க்கை போடுறேன்னு சொன்னால், கலட்டுறேன்னு சொன்னால் கையை நல்லா கழுவிட்டு இப்படி நீங்கள் மாஸ்க்கை கலட்டிட்டு எங்கேயும் படாத மாதிரி மாஸ்க்கை தொங்க வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி இல்லை, இந்த கையால் வச்சு இந்த கையால் தின்னுங்க கொஞ்சம் நேரம், ஏன்னா கொஞ்சம் தியாகம் பண்ணாமல் எங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரையில. இந்த மாஸ்க்கை கொஞ்சம் நேரம் வலி கை வலிக்கும் ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம், ஒரு கையால் தின்றுட்டு அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கை போட்டுக்கோங்க. இப்படி இவ்வளோதான், இந்த விஷயத்தை எங்களுக்கு செய்யலும்னு சொன்னால் இந்த வைரஸ் முழுக்க முழுக்க இருந்தாலும் நாங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது சின்ன விஷயம், இந்த சின்ன 3 விஷயத்தை செய்யுங்க நீங்கள், வைரஸ் எங்களுக்கு வராது. எங்களுக்கு வைரஸ் வராமல் எங்களுக்கு அதை பழகி கொள்ளையிலும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த லாக்டவுன் பற்றி பிரச்சனை வராது, இந்த ஐசியூ பெட் தேடி கொண்டு போக வேண்டிய பிரச்சனை வராது, ஊசிக்கு பின்னால் ஓட வேண்டிய எங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இது வந்து நாங்கள் வைரஸ் எடுத்துக்கொள்ளாட்டி எங்களுக்கு நோய் வராது, நோய் வராட்டி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ எங்களுக்கு வளமையான வேலை செய்யலும், வளமையாக ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலுக்கு போகிற 40 கிளாஸில் இருக்கிற 40 பிள்ளைகளும் இந்த 3 விஷயத்தையும் 100% செய்வாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைய அனுப்பிடும். ஏன்னா 40 பேரும் தெரியும் இப்படி ஈக்கணும்னு சொல்லி. அதனால் முக்கியமாக இந்த 3 விஷயத்தை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் சரியாக செய்யுங்க, 100% செய்யுங்க. எங்களுக்கு இந்த வைரஸை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற இன்னொரு சின்ன விஷயம் வந்து நான் நேரத்தோடு சொன்னேன் என்ன சொன்னால், நீங்கள் இப்போ நாங்கள் இந்த வைரஸை எங்களுக்கு இல்லாமல் கொள்றதுக்குற ஒரே ஒரு வழி, இப்போ வைரஸ் இப்போ இருக்கிறேன்னு தானே பயப்படுறோம். இப்போ நாங்கள் ஒரு ஊர் எடுத்தோம்னா அந்த ஊரில் 350 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களே, 350 பேர் பாசிட்டிவ் கேஸை சீக்குது. இந்த 350 பேரோடே இந்த வைரஸை எங்களுக்கு முடிச்சு கொள்ளையிலும், அந்த ஊரில் 350 பேரோடைய வைரஸை முடிச்சு கொள்ளையிலும்.
அந்த வைரஸ் அதுக்காங்களா போகாமல் செய்யணும். அதை எப்படி செய்யணும்னு கேட்டால், இப்போ நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ரூமுக்கு செல்லுங்கிற ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ரூமில் அஞ்சு பேரும் தூரம் 2 மீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க. எல்லோரும் எல்லாரும் மாஸ்க் போட்டு ஒழுங்காக தான் நிற்கிறாங்க. அந்த அஞ்சு பேருக்கும் விஷயம் தெரியும். இப்படி இக்கோனும் நாசலில் 3 விஷயத்தையும் 100% செய்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு தான் பாசிட்டிவ் ஆகிக்கின்னு வைங்களே, அவர் மாஸ்க் தான் இல்லாமல் இருக்கிறார். மற்ற அஞ்சு பேரும் மாஸ்க் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு வைங்களே, ஆனால் 2 மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவர் பேசினாலும் இருமினாலும் அவங்களுக்கு போக சான்ஸே இல்லை. ஏன்னா இப்போ மற்ற எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஈக்கணும், கை இது மாஸ்க் எல்லாம் கீழே போடப்படாது, கையை கழுவிட்டு ஈக்கணும். அவங்க மற்ற 4 பேருக்கும் தெரியும். அப்போ இவருக்கு மட்டும் பாசிட்டிவாக இருந்தால் என்ன செய்வோம் நாங்கள்? அப்போ இவரை டக்குனு நாங்கள் கண்டுபிடிச்சி இவரை ஓரமாக்கிடுவோம், இவரை ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு அனுப்பிவிடுவோம். அப்போ அவர்கிட்ட இந்த வைரஸ் எல்லாம் வந்து வந்த வைரஸ் எல்லாம் கீழே இருக்குமே, அப்போ இந்த 4 பேரும் அந்த வைரஸை எடுத்து போட்டுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது வந்து எடுத்து போட்டுக்கொள்கிற வைரஸ்னு, மற்ற 4 பேருக்கும் தெரியுமே. அப்போ அவங்க எடுத்து போட்டுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வைரஸ் போகாது. அப்போ அந்த கீழே புழுந்த வைரஸ், மேசில் இந்த வைரஸ் எல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 8 ஹவர் 10 ஹவர் போக அது அப்படி ஒட்டவா டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். அப்போ அவனுக்கு என்ன நடக்குது, அவர்கிட்ட இந்த வைரஸ் கீழே புழுந்துச்சு அதோடு முடியுது. இதுக்காங்களும் அந்த ரூமுக்காங்களும் அந்த வைரஸ் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அந்த 4 பேரும் எடுக்கலை. ஏன்னா அந்த வைரஸ் போகிறான்னு சொன்னால் அந்த கீழே இருக்கிற வைரஸை அந்த 4 பேரில் ஒருத்தர் எடுத்து அவர் மூக்குக்குள்ளே போட்டு அதுக்கு பிறகு தான் 3 நாளைக்கு பிறகு அவர்கிட்ட வந்து இன்னும் 4 பேருக்கு போகும். அது சுற்றி வந்து இதை விளங்கிக்கோங்க, அந்த 4 பேர் 5 பேருக்குள்ளோடய அந்த வைரஸ் முடிஞ்சிடும். இந்த விஷயத்தை எங்களுக்கு அந்த ஊரில் 350 பேருக்கு ஈக்குமென்று சொன்னால், 350 பேருக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொள்ளிடும்னு சொன்னால் அந்த வைரஸ் அதோடய அழிஞ்சிடும். அதுக்காங்கள எங்களுக்கு அந்த ஊரில் வைரஸை பற்றி பயப்பட தேவையே இல்லை. இப்போ 1-2 பேர் நோட் ஆகினாங்கன்னா அவங்கள எங்களுக்கு டிடெக்ட் பண்ணி கொள்ளிடும். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா விளங்கிப்பீங்க நினைக்கிறேன். இந்த படி நாங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நாங்கள் பழகி கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த வைரஸை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.